அஸ்ஸலாமு அலைக்கும். எண்ணெய் காய வச்சுக்கலாங்க. பூண்டு பல்லு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, கருவேப்பில போட்டிருக்கேன். இது ஆறட்டும். இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் ரெண்டு, இதை மட்டும் அரைச்சிக்கலாங்க. பொடி பண்ணிக்கலாம். இது பொடி பண்ணி வந்துட்டோம். இது மாங்காய் வந்து ஒரு மாங்காய் கால் கிலோ மாங்காய்ங்க. இது துருவி வச்சுருக்கேன். நம்ம ஊருக்கு தான் செய்ய போகிறோம். நல்லா இது சேர்த்துடலாம். மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம தாளிச்ச எண்ணெய் இருக்கு இல்லையா, கொஞ்சம் நேரம் ஆற விட்டு, ஒன்றும் ஆறலை, இது ஆறிச்சுங்க எண்ணெய். இது நம்ம இது எண்ணெய் சேர்த்துடலாம். அதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடலாம். இது ஊறிட்டேன்னா மசாலா நல்லா ஒவ்வொட்டிச்சேன்னா நல்லாயிருக்கும். ஊருக்கா நல்ல வாசனை வருது, ஊறுக்காய் வாசனை வருது. ஊறுக்காய்னா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வினிகர் சேர்த்துக்க போகிறோம். வினிகர் கூட கொஞ்சமாக சேர்க்கணும். ஊறுக்காய்னா இதிலே போட்டிருக்கு பாருங்கள், ஊறுக்காய்க்கு சேர்க்கணும்னு வினிகர். வினிகர் சேர்த்தால் நிறைய நாளைக்கு கெடாமல் இருக்கும் ஊறுக்காய். நம்ம இந்த மாதிரி ஒரு ஜாரில் ஃபுல் பண்ணிக்கலாம். டைட் படாமல் தண்ணி படாமல் வச்சோன்னா நிறைய நாளைக்கு கெடாமல் இருக்கும் ஊறுக்காய். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பத்து நிமிஷத்தில் நம்ம ஊறுக்காய் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். எவ்வளோ அழகான ஊறுக்காய். கண்டிப்பாக வினிகர் சேர்த்துக்குங்க. வினிகர் சேர்த்திங்கன்னா நிறைய நாளைக்கு நமக்கு ஊறுக்காய் கெடாமல் இருக்கும். இதில் இந்த பூண்டு பழம்லாம் நிறைய சேர்த்தோன்னா நமக்கு ஊறி பூண்டு கூட நல்லாயிருக்கும். வேணான்னா நிறைய பல்லு பூண்டு பல்லு நிறைய கூட சேர்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஊறுக்காய் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.